Good morning to all of you. Today we are going to learn unit 7, company accounts. Okay. Here in this unit we are going to learning what is the meaning and definition of company, characteristics of company, types of company. These are all last year you had already studied. Anyway, I will give a small definition and explanation. Okay. What is the meaning and definition of company? Company is a voluntary association of persons which has separate legal entity. It has perpetual succession and liability of the members is limited. இது நீங்க பாத்தீங்க போன வருஷம் இல்லையா, அதாவது கம்பெனினா ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து, ஒரு பத்து பேர் சேர்ந்து, இருபது பேர் சேர்ந்து, ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் வந்து ஃபார்ம் பண்றது. செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதுக்கு தனியாக ஒரு லீகல் என்டிட்டி உண்டு. பெர்பெச்சுவல் சக்சஷன், அது ரொம்ப நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒருத்தவங்க இறந்து போனாலோ, ஒருத்தவங்க வேலை என்ன இந்த கம்பெனியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகி போனாலும் என்னாவது கம்பெனி நின்று போயிடாது. அண்ட் லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட், அந்த மெம்பர்ஸோட லைபிலிட்டி அது வந்து லிமிட்டடாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் இயர் படித்த டெஃபினேஷனும் அதே தான். கம்பெனியோட டெஃபினேஷன் டிஃபைன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவும் நீங்கள் படித்தது தான். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனிஸ் அண்ட் வாலண்டரி அசோசியேஷன், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல படித்தோம் இல்லையா. அதாவது வந்து நோ லா கேன் கம்பல் பர்சன்ஸ் டு ஃபார்ம் ஏ கம்பெனி. ஒரு லா படி ஒரு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி ஃபார்ம் பண்ணது கிடையாது. இது வாலண்டரியா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதா அது. அப்படின்னு செகண்ட் ஒன் பாருங்க, செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது வந்து கம்பெனிக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ல இருந்து செப்பரேட்டான ஒரு லீகல் என்டிட்டி உண்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கம்பெனி இஸ் அன் ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சன் கிடையாது. அதனால செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் இறந்தாலும் இல்லை வேலை விட்டு போனாலும் இல்லை பர்மிஷன் அந்த மெம்பர்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூடமோ அந்த கம்பெனி நின்று போயிடாது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் காமன் சீல், அப்போ வந்து அப்படியே நம்ம சொன்ன இல்லையா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சீல் பண்ண வைக்க முடியாது இல்லையா, ஒரு கையொப்பம் போட முடியாது. அப்போ அதனால ஒரு காமன் சீல் அதுக்கு இருக்கும். அப்புறம் பெர்பெச்சுவல் சக்சஷன்னா அது கம்பெனி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதுக்கு லா படி தான் அது வைண்ட் அப் பண்ண முடியும், அது ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் லிமிட்டட் லைபிலிட்டி, அதில் ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி வந்து அவர் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு லைபிலிட்டி. அதுக்கு மேலே ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க அதுக்கு அவங்களுக்கு லைபிலிட்டி கிடையாது. அப்புறம் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி, அது அதே மாதிரி அவங்க அந்த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட ஷேர் வந்து ஃப்ரீயாக யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு வந்து பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், ஷேர்ஸ் இப்போ கம்பெனியில் ஷேர் இருக்கும், ஷேர் மூலமாக மக்கள் கையிலேருந்து பணம் என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் இயர் பார்த்தது தான். இப்போ வந்து அப்படி பார்த்தோம்னா ரெண்டு டைப்பு ஷேர்ஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு ரெண்டு டைப்பு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா ஷேர்ஸ் விச் ஆவ் டூ ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ், ரெண்டு ரைட்ஸ். ப்ரிஃபரன்ஸ்னா முன்னுரிமை இருக்குதா, என்ன முன்னுரிமைனு பாருங்க, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், டிவிடெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. டிவிடெண்ட்னா ப்ராஃபிட்டோட ஒரு பங்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவைட் பண்ணுவாங்க இல்லையா, அதான் டிவிடெண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது பாருங்க, ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். கம்பெனி ஒரு நாளைக்கு வைண்ட் அப் ஆகும்போது, லாப்படி வைண்ட் அப் ஆகும்னு சொன்ன இல்லையா, அதாவது இழுத்து மூடி கட்டும் போது, அதாவது பிசினஸ் வேணாம் அப்படின்னு என்னைக்குமா ஸ்டாப் பண்ணும்போது, அதுல அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல், அவர் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட வேல்யூ கொடுக்கணும். இது ரெண்டு ப்ரிஃபரன்ஸா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அதனால தான் அந்த பேர்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு வருது. அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா அது எந்த விதமான ப்ரிஃபரன்ஸும் இல்லைனா ஈக்விட்டி ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த விதமான ப்ரிஃபரன்ஸும் இது ரெண்டும், டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கும் அதே போல வைண்ட் அப் டைமில் வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் கிடைக்கிறதும் ப்ரிஃபரன்ஸே இல்லைனா தட் இஸ் டேம்ட் ஆஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். புரியுதுங்களா, அதான் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்புறம் வந்து கம்பெனியோட ஷேர் ஷேர்னு சொன்ன இல்லையா, ஷேர் கேபிட்டல்,
அதாவது கம்பெனின்றது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலோ ஸ்மால் ஸ்கேலோ மீடியம் ஸ்கேலோ ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஸோ இட் நீட்ஸ் எ லாட் ஆஃப் கேபிட்டல் இல்லைங்களா, ஒரு பெரிய அமௌண்ட் கேபிட்டல் வேணும். ஒரு 100 ரூபாயோ 10,000 பத்தாது, ஒரு 10 லட்சம் 10 கோடி அது மாதிரி வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதில் கேபிட்டல் வந்து பெரிய அமௌண்டாக தான் இருக்கும் கேபிட்டல், சரிங்களா. அந்த கேபிட்டலை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, ஷேர் கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி டிவைடட் இன் டூ, கம்பெனியோட கேபிட்டல் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஆதரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், சப்ஸ்கிரைபர் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல், பேட் அப் கேபிட்டல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆதரைஸ்டு கேபிட்டல். ஆதரைஸ்டு கேபிட்டல் இஸ் கேபிட்டல் ஆதரைஸ்டு பை மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நீங்க படிச்சீங்க இல்லையா, முக்கியமான கம்பெனியோட முக்கியமான லாஸ் ரூல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இப்ப அதுபடி எவ்வளோத்தும் கேபிட்டல் ஆதரைஸ் பண்ணியிருக்காங்களோ, மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் படி கம்பெனிக்கு எவ்வளோ கேபிட்டல் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுல இருக்கும். மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் விச் கேன் பி ரேஸ் ஆஸ் கேபிட்டல் அதுல இருக்கும். அந்த கேபிட்டலுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல், நோமினல் கேபிட்டல், இல்லை ஆதரைஸ் கேபிட்டல், எல்லாமே ஒன்று தான். ரெஜிஸ்டர்டு கேபிட்டல்னாலும் நோமினல் கேபிட்டல்னாலும் ஆதரைஸ் கேபிட்டல்னாலும் ஒன்று தான், புரியுதுங்களா. எவ்வளோ மேக்ஸிமம் மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் லா படி எவ்வளோத்தும் மேக்ஸிமம் அமௌண்ட் ரேஸ் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் வந்து ஆதரைஸ் கேபிட்டல். இப்போ இஷ்யூடு கேபிட்டல்னா அதில் ஒரு பார்ட்டு, இந்த ஆதரைஸ் கேபிட்டல்லேருந்து ஒரு பார்ட்டு மட்டும் மக்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, முழுசாக இஷ்யூ பண்ண மாட்டாங்க. 10 கோடி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 crore ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அடுத்தது இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதில் எவ்வளோத்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ, தட் பார்ட் ஆஃப் ஆதரைஸ் கேபிட்டல் விச் இஸ் இஷ்யூடு டு த பப்ளிக், பப்ளிக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதான் இஷ்யூடு கேபிட்டல். அது பாருங்கள் சப்ஸ்கிரைப். அப்போ இஷ்யூ பண்ண அந்த அளவுக்கு எல்லா கேபிட்டலும் அவங்க வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இஷ்யூ பண்ண கேபிட்டல் எவ்வளோத்து மக்கள் வாங்கியிருக்காங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, அலாட்டட் பை த கம்பெனி விச் ஹாஸ் பீன் அப்ளைடு ஃபார், எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களா, கம்பெனி அலாட் பண்ணுவாங்க எவ்வளோ ஷேர் இருக்குது வாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதில் வந்து ஒரு 70% 90% மக்கள் வாங்குவாங்க, அதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படி, புரியுதுங்களா. அடுத்து பாருங்க கால்ட் அப் கேபிட்டல். இப்போ அந்த சப்ஸ்கிரைபிடு கேபிட்டல் முழு பணமும் உடனே வாங்க மாட்டாங்க. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் யூனிட்லலாம் பார்க்க போகிறோம். அதாவது பணம் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அப்படின்னு பல ஸ்டெப்பாக தான் வாங்குவாங்க. அப்போ அதில் கால் பண்ண மணி எவ்வளோத்தையும் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி, எவ்வளோத்தையும் கால் பண்ணி வாங்கியிருக்காங்களோ அதான் கால்ட் அப் கேபிட்டல். இட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் விச் ஹாஸ் பீன் கால்ட் அப் பை த கம்பெனி ஃபார் பேமெண்ட், இவ்வளோத்தும் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க அதுதான். அடுத்து பாருங்க பெய்ட் அப் கேபிட்டல். இப்போ அந்த கால் பண்ண கேபிட்டல் முழுசாகவும் மக்கள் கட்டணும்னு அவசியம் கிடையாது. 100 பேரை பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து 90 பேர் கட்டுவாங்க, 10 பேர் கட்ட மாட்டாங்க இல்லையா. அப்போ வந்து அதை போக பாருங்க, இட் இஸ் தட் பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹாஸ் பீன் ஆக்சுவலி பெய்டு பை த ஷேர் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோத்தும் பே பண்ணியிருக்காங்களோ. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி வரைக்கும் தான் பே பண்ணியிருக்காங்கன்னா அது வரைக்கும் உள்ள கேபிட்டல் தான் வந்து கால்ட் அப் கேபிட்டல். இன்னொரு கேபிட்டல் இருக்குது ரிசர்வ் கேபிட்டல்னு, தட் பார்ட் ஆஃப் ரிசர்வ் பாருங்க, கம்பெனி கேன் ரிசர்வ் எ பார்ட் ஆஃப் இட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் டு பி கால்ட் அப் ஓன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். அதாவது அவங்களோட சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலோட ஒரு பார்ட் வந்து ரிசர்வாக வச்சிருப்பாங்க, அது வைண்டிங் அப் டைமில் தான் நம்ம கால் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா. அதுக்கு பேர் தான் ரிசர்வ் கேபிட்டல், ரிசர்வ்டு ஃபார் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி, வைண்டிங் அப் டைமில் யூஸ் பண்ணதுக்காக வச்சுருப்பாங்க, அது வந்து ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் 4 ways வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, பப்ளிக் இஷ்யூ, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ அப்படின்னு 4 types தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாருங்க, பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த பப்ளிக் த்ரூ ப்ராஸ்பெக்டர்ஸ் பை ஏ பப்ளிக் கம்பெனி. அதாவது ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் இஷ்யூ பண்ணி, இப்போ ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கம்பெனியோட ப்ராஸ்பெக்டர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமா என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ண ஷேர்ஸுக்கு வந்து பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி யாருக்கு இஷ்டம் இருக்குதோ அவங்க வாங்க முடியும் அது மாதிரி. அடுத்து பாருங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எனி ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு எ செலக்ட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் பை எ கம்பெனி. ஒரு கம்பெனிலேருந்து ஒரு செலக்டட் குரூப்புக்கு மட்டும் ஷேர் நாங்கள் விற்க போறேன் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அது பிரைவேட் இஷ்யூ அடுத்து பாருங்க ரைட் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது அது பாருங்க இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி கம்பெனியில் ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு தான் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க லெட்டர் ஆஃப் ஆஃபர் இஸ் நோன் அஸ் ரைட் இஷ்யூ அதாவது வந்து அந்த ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க ஷேர் இன்னும் கொஞ்சம் இஷ்யூ பண்ண போறேன் உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வித்துருவாங்க அடுத்து பாருங்க போனஸ் இஷ்யூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவுட் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அதாவது வந்து கம்பெனியில ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ராஃபிட்டோட ஒரு பார்ட் வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நாலு டைப் இஷ்யூ தான் நம்ம படிக்க போறோம் இதில் வந்து பப்ளிக் இஷ்யூவில் தான் வந்து பல டைப்பு ஷேர் இன்வைட் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் பண்ணி செகண்ட் கால் பண்ணி நம்ம அதனோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து படிக்க போறோம் எப்படி அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தேங்க்யூ